ஸோ கைஸ், கோட்லேருந்து ஒரு சூப்பரான அப்டேட். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு அப்டேட் பார்த்தோம்னா, இப்போ தான் வெங்கட் பிரபு ஒரு போஸ்டர் விட்டுருக்காரு. அதுவும் பார்த்தோம்னா இப்போ அப்டேட் வர்றது கிடையாது. ஸோ 12 AM பார்த்தோம்னா நைட் வந்து அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த போஸ்டர் பார்க்குறக்கே தரமாக இருக்குன்னு தான் சொல்லணும். தளபதி பார்த்தோம்னா அந்த 2-வீலரில் ரைஸ் பண்ணிட்டு நின்றுக்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. தளபதியோட பர்த்டேக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்பெஷல் அப்டேட் வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி நைட் அந்த அப்டேட் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு ப்ரொமோ வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதாவது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா 6 o'clock வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். செகண்ட் சிங்கிலிருந்து ஒரு சின்ன ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் பார்த்தோம்னா ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க, அது பெரிய அளவில் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா வேறு வீடியோ தான் போட்டிருந்தேன். இப்போ தான் பார்த்தோம்னா நம்ம மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு வெங்கட் பிரபு ஏதோ பார்த்தோம்னா கொஞ்சம் வர மாதிரி தெரியுது. ஸோ இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஒரு தரமான ஒத்தான மாசான அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நைட்டு 12 AM பார்த்தோம்னா அப்டேட் கன்ஃபார்மாக வரப்போகுது. நிறைய பேர் பார்த்தோம்னா 3 தளபதிங்கிற சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவாங்களோ அப்படின்னு மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் வெங்கட் பிரபு நம்ம எதிர்பார்க்குற அந்த அப்டேட் மூடுக்கு வந்திருக்காரு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த அப்டேட்டுக்காக யாரெல்லாம் மீகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் நியூஸ் தான் நம்ம சேனல் தொடர்ந்து வரும்.